திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்துண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறையருளால் இந்த தேவாரம் கதைகள் யூடியூப் சேனல் சென்ற தமிழ் வருடப்பிறப்பு அன்று தொடங்கப்பட்டது. இப்போது இதை ஒரு வருட குழந்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது தவழ்ந்து தவழ்ந்து நிற்க முயன்று தத்தி தத்தி நடக்க ஆசைப்படுகிறது. சென்ற வருடம் ஏப்ரல் 14 திருஞான சம்பந்தருடைய திவ்ய சரித்திரத்தின் முதல் எபிசோட் முதன் முதலாக பப்ளிஷ் செய்யப்பட்டது. இந்த ஒரு வருடத்தில் திருஞான சம்பந்தர் சரித்திரம் 20 எபிசோட்ஸ்களும் திருமுறை பாடல்களும் பலன் தரும் அற்புத பதிகங்களும் மார்கழி மாதம் 29 நாட்களிலும் திருப்பாவைகளும் மற்றும் விசேஷ பதிப்புகளும் அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம் போன்றன இடம்பெற்றன. எல்லாம் இறைவன் அருளாலும் அன்பர்களாகிய உங்கள் ஆதரவாலும் தான் சாத்தியமாயிற்று. திருமுறை பாடல்களை மனமொன்றி ஓதுவதாலும் பாடுவதாலும் கேட்பதாலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான சுகங்கள் கிடைக்கின்றன, தீவினைகள் நீங்குகின்றன, வீடு வீற்றை அளிக்கின்றன என்பதை நாம் அறிந்துள்ளோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மன அமைதியையும் நிம்மதியையும் அருளவல்ல ஆற்றல் மிக்கவை திருமுறை பாடல்கள். இதை நான் என் அனுபவத்தில் கண்கூடாக பார்க்கிறேன். திருமுறைகளை பாடப்பாட நம் கோபதாபங்கள் கூட மாறி நற்குணங்களாகி மன அமைதியை கொடுப்பதை நாம் உணர முடிகிறது. அதனால் நாம் எல்லோரும் திருமுறை பாடல்களை பாட முயற்சி செய்ய வேண்டும். சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லையே, ராகம் தாளம் என்பதெல்லாம் அவ்வளவாக தெரியாதே என்று கவலைப்பட வேண்டாம். இவையெல்லாம் தடைக்கற்களே அல்ல. பக்தியும் முயற்சியும் இருந்தால் நாம் எல்லோருமே திருமுறைகளை பாடலாம். அதற்கு அடியேன் எளிமையான முறையில் என்னால் இயன்ற அளவு எளிமையாக கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறேன். 1, 2, 3 இவ்வாறு போட வேண்டும் தாளத்தை. இந்த பாடல் மண்டார்குடல் என்பது கட்டினத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். நம்ம 1, 2, 1, 2 சொல்லிட்டு ஆரம்பிச்சா சரியா இருக்கும். 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 1, 2, 1, 2, 3, 4 அறிவையோடு பிரியாவகை பாகம் வண்டார்பூ. திருச்சிற்றம்பலம்னு எப்படி வேணா சொல்லலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா ஒரு பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அதுல அந்த சுதியில சேர்ந்து திருச்சிற்றம்பலம் சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அறிவையோடும் பிரியாவகை பாகம் குழல் அறிவையோடு பிரியாவகை பாகம்.
வண்டார் கூழல் அறிவையோடும் பிரியாவகை பாகம் வெண்டார் மிக ஆனால் பிறை சென்னி பெருமானோர். இறையருள் கூட்ட தேவார வகுப்புகள் கூடிய சீக்கிரம் நடத்தி பதிவு செய்து இந்த தேவாரம் கதைகள் யூடியூப் சேனலில் பப்ளிஷ் செய்யலாம் என்று இருக்கிறோம். அன்பர்கள் அவைகளை கேட்டு கற்றுக்கொண்டு பாடி பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.